அடுத்த காஞ்சி 47வது காஞ்சியை பாப்போம். இது வந்து எப்படி போடணும் அப்படினா நேரா படுக்கை வசத்துல ஒரு கோடு, இதோட முக்கால் பகுதியில் நடுவுல இந்த நடுவுல இந்த நடுவுல இப்படி இப்படி நேர் கோடா போடாம அப்படி கிராஸ் பண்ற மாதிரி இப்படி ஒரு கோடு போடணும். போட்டுட்டு இதுக்கு கீழே இது இதுல ஒரு பாதி பகுதியில் இப்படி போட்டு அப்படி போட்டு இது இப்படி கிராஸ் பண்ணிடணும். இது எப்படின்னு காட்டுறேன். நேராக ஒரு கோடு, இதோட பாதியில் அப்படி வளைச்சி ஒரு கோடு, இதோட இந்த கீழ் பகுதியில் இருக்கிற அந்த பாதியில் இப்படி இப்படி போடணும். இந்த பாயிண்ட்லேருந்தே போடணும். இது இங்கே தொட்டு இருக்கணும். 1, 2, 3, 4 நாலு ஸ்டெப் காஞ்சி போட்டு அப்படி போட்டு 1, 2, 3, 4 இப்படி போட்டால் நண்பன் அப்படின்னு அர்த்தம். இது நண்பன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒன் யோமி யூ, குன்யோமி தோமோ. தோமோ அப்படிங்கிறது தான் குன்யோமி. இதுக்கு நண்பன் நண்பன் தோழி எல்லாமே தான். நண்பன் தோழி ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு. இப்போ இதில் முதல் வார்த்தை எழுதுவோம். இதை போட்டு இதோட தாச்சி தா தாச்சி தாச்சி இதுக்கும் ஒரு காஞ்சி இருக்குது. தாச்சிங்கிறதுக்கு ஒரு காஞ்சி இருக்குது. இந்த தோமோ தான் நமக்கு N5 வருது. இந்த இதை போட்டு தாச்சியை பார்த்தீங்கன்னா தோமோ தாச்சி அப்படின்னு சொல்லணும். தோமோ தாச்சி தோமோ தாச்சி தோ மோ தாச்சி தோமோ தாச்சி தோமோ தாச்சி அப்படின்னா ஃப்ரெண்டு. ஆண் பெண் யாருனாலும் அது வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு தோமோ தாச்சி. தோமோ தாச்சின்னா நண்பன் தோழி எல்லாரும். இப்போ இரண்டாவது வார்த்தை இதை போட்டு இது கூட ஹிட்டோ இருக்கு இல்லையா நபர், இதை போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து யூ இதோட ஒன் யோமி யூ இதோட ஒன் யோமி ஜின் யூ ஜின் யூ ஜின் அப்படின்னு சொன்னோம். யூ ஜின் யூ ஜின் அப்படின்னு சொன்னால் நண்பன். ஆண் மட்டுமே ஆணை மட்டும் குறிக்கிறது இது. இந்த இது தோழின்னு வராது. நண்பன் நண்பன் முக்கால்வாசி நண்பர்கள் தங்களுடைய நண்பனை மென்ஷன் பண்ணும்போது ஒரு ஆண் தன்னுடைய நண்பனை மென்ஷன் பண்ணும்போது என்னுடைய யூஜின் பத்தாச்சினோ யூஜின் அப்படின்னு சொன்னார்னா அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு நண்பன் அப்படின்னு அர்த்தம். இது பெண்பால் கிடையாது இல்லை. அதுதான் இரண்டு வார்த்தைகள் போதும். அடுத்து 48 இதிலே இந்த இரண்டு வார்த்தைகள்லேயே நீங்கள் இந்த ரெண்டத்தையுமே படிச்சிருப்பீங்க. இது தாச்சி வந்து தாச்சி வந்துச்சுன்னா தோமோ தாச்சி, இதோட ஜின்னை பார்த்தீங்கன்னா யூ ஜின். அவ்வளோதான். 48 மரத்துக்கு ஒன்று போடுவோம் இல்லையா, இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி இப்படி போட்டால் மரம். இந்த கீழே ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இப்படி சின்னதாக ஒரு கோடு போட்டோம்னா இது ஹோன் அப்படின்னு குறிக்கும். புத்தகம் அதை தொடக்கம் அதை அந்த தொடக்க புள்ளி அதெல்லாம் குறிக்கிறது ஹோன். இது இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன். இப்படி ஒரு கோடு இப்படி போட்டு இப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னால் மரத்தை குறிக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன கோடு போடணும். மரத்துக்கும் இதுக்கும் இந்த ஒன்று தான் வித்தியாசம். இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி 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 அவ்வளோதான். இது வந்து ஹோன். இதோடைய ஒன் யோமி ஹோன் போன் போன். இது வந்து எப்படின்னா எந்த இடத்துல நம்ம குறிக்கிறோமோ அதை பொறுத்து மாறும். இரண்டாவது பகுதியில் மாறும். இது கவுண்டர்ஸாக யூஸ் பண்ணுறப்ப வரும். இது கவுண்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் ஹோன். இதோடைய குன்யோமி வந்து மோத்தோ மோத்தோ. இது வந்து தொடக்கம் ஆரிஜின் சோர்ஸ் எதிலிருந்து உருவாகுது அப்படின்ற இது. அப்புறம் புத்தகம் முக்கியமாக புத்தகத்தை குறிக்கும். புத்தகம் இந்த தொடக்க புள்ளி தொடக்க இடம் அப்படின்னு வச்சுப்போமே தொடக்க இடம் புத்தகம் இது எல்லாத்தையும் இந்த காஞ்சி குறிக்கும்.
இதில் முதல் வார்த்தை நம்ம எழுதுவோம். இப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை தனியாக இதை ஹோன்னு தான் மென்ஷன் பண்ணணும், மோத்தோன்னு சொல்லக்கூடாது. நார்மலாக நம்ம வந்து தனி காஞ்சியாக வந்தால் குன்யோமி எடுத்துப்போம், இதுக்கு அப்படி கிடையாது. ஹோன் 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 அப்படின்னு சொன்னால் புத்தகம்னு அர்த்தம், புத்தகம் புக். இரண்டாவது வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, இது நாளை குறிக்கும், அதாவது சூரியனை குறிக்கும். இந்த ஹோனை அது பக்கத்தில் நான் போடுறேன், சூரியனை குறிக்கும் இல்லையா, சூரியன். இது தொடக்கம். ஜப்பானை வந்து நம்ம லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சூரியன் வந்து சூரியன் வந்து அங்கே தான் முதல்ல உதிக்கும். இது வந்து நீ, இது வந்து ஹோன், நிஹோன் ஜப்பானுடைய தற்போதைய பெயர், நிஹோன் நீ ஹோன். இதனுடைய பழைய பெயருக்கும் இதே காஞ்சி தான். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ இப்பு போட்டு இந்த பொன் இருக்குது பாருங்கள், பொன் நிப்பான், நிப்பான் அதோடைய பழைய பெயர் நிப்பான், நிப்பொன். இதே காஞ்சி தான், எதுவுமே மாறாது. இது பழைய பெயரை இது வந்து நிப்பொன்னு உச்சரிப்பாங்க. இப்போ நிஹோன் அப்படிங்கிறது இப்போ இப்போதுள்ளே புதிய பெயர். இது ஜப்பான். அடுத்து இந்த குன்யோமியை உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒன்று எழுதுவோம். இது என்னன்னு உங்களுக்கு தெரியும், யமா இல்லையா, யமாவோட இதை போடுவோம். போட்டு ஒரு சான் போடுவோம், பேர் எழுதுவோம், யமா மோத்தோ. இதில் எல்லாமே மாறுது பாருங்கள். நார்மலாக வந்து இது ரெண்டும் சேர்ந்து வந்தால் ஒன்யோமி தான் அதிகமாக உபயோகப்படுத்துவோம்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், இதுவும் குன்யோமி இதுவும் குன்யோமி, யமா மோத்தோ சான். சான்னு வந்துட்டாலே அது ஒரு பேர்னு நீங்கள் எடுத்துக்கணும், யமா மோத்தோ சான், எம்மா மோத்தோ சான். இது எதை குறிக்கும்னா, மிஸ்டர் அல்லது மிஸ்ஸஸ். இந்த சான்ங்கிறது அதுதான், மிஸ்டர் மிஸ்ஸஸ் மிஸ் இது எல்லாமே எம்மா மோத்தோ அவர்கள், திரு எம்மா மோத்தோ, திருமதி எம்மா மோத்தோ, செல்வி எம்மா மோத்தோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து குடும்ப பேரில் வரும், இதெல்லாம் இப்படி தான் எழுதணும். ஸோ இதை பார்த்தா ஹோன்னு படிக்கணும், புத்தகம். இது ஜப்பான் நிஹோன், இது எம்மா மோத்தோ சான்.